வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கோட்டையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல் கோட்டை வட்ட வடிவமான ஒரே கல்லாலான மலையின் மீது நாமக்கல்லின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோட்டைக்கு நாமக்கல் மலைக்கோட்டை, நாமகிரி என சில பெயர்களால் அழைக்கப்படுது. இந்த கோட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 246 அடி உயரம் கொண்ட மலை மீது கட்டப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் கோட்டை மேலே தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரக் பண்ணி மரம் மாதிரி தான் இருக்கும். நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேசன் வந்திருக்காரு. சுரேசனோட யூடியூப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கோட்டை மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். நமக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டை இருக்குது. வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து என்ன படிக்கட்டுகள் வெட்டப்பட்டிருந்ததோ அதே படிக்கட்டுகளை வந்து இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த படிக்கட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறனால அதை சீராக பராமரித்து சைடில் கம்பி கம்பியெலாம் வச்சு மேலே ஏறி போகிறதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டவுன் வந்து சூப்பராக தெரியும். மீன்ஸ் நாமக்கல் சிட்டி அழகாகவே தெரியும். நாமக்கல் கோட்டைக்கு ஏறி போகிற பகுதியோட வலது புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள் மேலே நிறைய தமிழ் கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள்லாம் கொஞ்சம் வெடித்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் தெரியாத அளவுக்கு சேதமாயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நாமக்கல் கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில் மற்றும் அரங்கநாதர் கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடைவரை கோவில். இந்த கோயிலை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிபி 784 அதியம்மன் மரபை சார்ந்த குணசீலன் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் அதை தான் சொல்லுது. இந்த நாமக்கல் கோட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீராக வெட்டப்பட்ட பெரிய அளவிலான கற்களை கொண்டும் சுண்ணாம்பு சாந்துகளை கொண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாமக்கல் கோட்டை கட்டப்பட்டிருக்கு. இதுதான் நாமக்கல் கோட்டையோட நுழைவாயில். பெரிய பெரிய கற்களையும் சுண்ணாம்பு சாந்துங்களையும் கொண்டு கட்டப்பட்ட இந்த கோட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுழைவாயிலில் சில சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா மிக நுணுக்கமாகவும் மிக நேர்த்தியாகவும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நுழைவாயிலுடைய வலது புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யாழி சிற்பத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த யாழி சிற்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக நுணுக்கமாகவும் மிக நேர்த்தியாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் செதுக்கியிருக்கிறாங்க. இந்த நுழைவாயில் கடந்து நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா ஒரே தளமாக இருக்கக்கூடிய நாமக்கல் கோட்டையோட மேல் பகுதிக்கு நம்மளால் வர முடியும். இந்த கோட்டையோட மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறி வர வழியிலேயே ஒரு குளத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரே தளங்களாலான இந்த நாமக்கல் கோட்டையோட மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டிடங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் கோட்டையோட மேல் பகுதியில் தான் நம்ம இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ரஞ்சன்குடி கோட்டை நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கோட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று தளங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே தளங்களாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டையோட மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டிடங்களை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹனுமன் கோவில். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மசூதியும் அங்கே இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஹனுமன் கோவிலில் நிறைய தமிழ் கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத முழுசாக இதுக்கு மேலே பார்க்கலாம். பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த இக்கோட்டை சுமார் 400 ஆண்டுகள் பழமையானது. இந்த நாமக்கல் கோட்டையை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேந்தமங்கல பாளையக்காரரான ராமச்சந்திர நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்கிறாரு. ஆனாலும் லட்சுமி நரசையா அப்படிங்கிற மைசூர் ராஜாவோட அதிகாரி கூட இந்த கோட்டையை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கருத்து கூட இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பகுதிகள் சிதலமடைஞ்சிருக்கு. இது சுற்றுலா பயணிகளை ஏற்படுத்தினதா அல்லது புவியியல் ரீதியான மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இந்த கோட்டையோட மேல் பகுதியில் நிறைய கட்டிடங்களும் ஒரு இரகசிய அறையும் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரகசிய அறை. இந்த ரகசிய அறைக்கு எந்த வழியும் கிடையாது. இங்கே ஒரு ஹோல் இருக்கு, இது மட்டும்தான் உள்ளுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, வேற எந்த வழியும் உள்ளுக்கு கிடையாது. கோட்டையோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூண் இருக்கு. அந்த தூணில் ரெண்டு சிற்பங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த ரெண்டு சிற்பங்களும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கு, பார்க்கறதுக்கு மிக அழகாகவும் இருக்குது. ஆனால் இது என்ன சிற்பம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டையோட மதில் சுவரில் நம்ம நிறையா ஹோல்ஸ் பார்க்க முடியுது. ஐ மீன் சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் பார்க்க முடியுது பார்த்தீங்களா. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்பவே குறுகலாக இருக்குது. ஏதாவது தாக்குதல் நடத்துனாங்கன்னா கூட பெரிய லெவலில் வீரர்கள் மேலே வந்து இங்கே படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு அங்கேருந்து ஒரு அம்பு விடுறாங்க அப்படின்னா இங்கே வீரர்கள் மேலே வந்து அழகாக இந்த இடத்துல பதுங்கி, மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா இந்த இடத்துல வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். பதுங்கி தாக்குதல் நடத்துறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 3-5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது. ஸோ ஒரு படை வீரர்கள் மிகப்பெரிய ஒரு போர் வருது அப்படின்னா கோட்டையிலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா தூரத்தில் வர படை வீரர்களை இங்கேருந்து பார்க்க முடியும். அந்தளவுக்கு நேர்த்தியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாமக்கல் கோட்டை வந்து கட்டியிருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோல் வழியில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2-5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்மளால் இங்கேருந்து நம்மளால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க முடியுது. நிறைய பகுதிகளில் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா நிறைய கட்டிடங்கள் தான் பார்க்க முடியுது. அந்த எல்லா கட்டிடங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேதமடைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கோட்டையை வந்து சேதப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வரலாறு பொக்கிஷங்களை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். இங்கே வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் அதிகப்படியான பகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு. நம்மளுடைய பொக்கிஷங்களை நம்மளை தான் பாதுகாக்கணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சேதமடைஞ்சிருக்குது. நம்மளோட புக்ஷங்களை நம்ம பாதுகாக்காமல் வேறு யாருமே வந்து இங்கே பாதுகாக்க மாட்டாங்க. நம்ம புக்ஷங்களை நம்ம தான் பாதுகாத்தாகணும். இங்கே எங்கே பார்த்தாலுமே பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும். இந்த நாமக்கல் கோட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தாலே நாமக்கல் கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரஞ்சன்குடி கோட்டையோட வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும், அதை பாருங்கள். இந்த அதே இந்த ரஞ்சன்குடி கோட்டையில் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தளமாக இருக்கக்கூடிய நாமக்கல் கோட்டையிலையும் அதே மாதிரி சில விஷயங்களை பார்க்க முடியுது. Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நுழைவாயிலை பார்க்க முடியுது. ஓகே, அந்த நுழைவாயில் போயிட்டு அதன் பக்கம் வேறு எதுவும் விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அந்த நுழைவாயிலுக்குள்ளே போவோம். ரொம்ப படிக்கட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பயங்கரமாக வெட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது படிக்கட்டு வெட்டினது எல்லாமே. அந்த காலத்தில் வந்து எப்படி அழகாக வெட்டியிருக்காங்க பாருங்கள், பெரிய விஷயம். அந்த நுழைவாயில் உள்ளுக்கு போய் பார்த்ததில் உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணீர் குளங்களை தான் நம்மளால் பார்க்க முடியுது. வேறு எதுவுமே பக்கத்தில் இல்லை. ஒரு கரெக்டான கிளைமேட் கண்டிஷனில் இந்த நாமக்கல் கோட்டைக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வியூவை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இங்கே வந்து ஒரு மசூதி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மசூதியில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மசூதி எப்படி வந்துச்சு, யாரோட ஆட்சி காலத்தில் வந்துச்சு அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ அந்த மசூதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். இந்த மசூதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்குகள் ஏற்றி வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருது. இது ஒரு புதுமையான விஷயம்னு சொல்லி சொல்லலாம். 1768 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோட்டை ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. சில மாதங்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதர் அலி இந்த கோட்டையை கைப்பற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் கூட கிழக்கிந்திய கம்பெனிகளை எதிர்த்து போர் பண்ணும்போது இந்த கோட்டையை பயன்படுத்தினதாக சில வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சி பண்ணவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழுகை நடத்துறதுக்காக வந்து இந்த இடத்த உருவாக்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பறவைகளோட எச்சம்னு சொல்லுவோம்ல, அதோடய ஸ்மெல் அடிக்குது. அதே மாதிரி பெரிய லெவலில் பராமரிப்பெலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு, ரொம்பவே பெரிய லெவலில் ஒன்றும் பராமரிப்பெலாம் கிடையாது. இது வந்து தொழுகை நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட இடமா கூட இந்த இடம் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதாவது நாமக்கல் கோட்டையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 360 வியூ வந்து நம்மளால் இந்த நாமக்கல் சிட்டியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே மேலே கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. தமிழ்நாட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த நாமக்கல் கோட்டையும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இந்த கோட்டையை கட்டினது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமச்சந்திர நாயக்கர் அல்லது லட்சுமி நரசையா அப்படிங்கிற தகவல்கள் இருந்தாலும் இந்த கோட்டையை யார் கட்டினா அப்படிங்கிறதுக்கு முழுமையான தகவல்கள் எதுவுமே கிடைக்கப்பெறல. என்ன தான் இந்த கோட்டையை நாமக்கல்லோட மத்திய பகுதியில் கட்டுப்பட்டிருந்தாலும் இந்த கோட்டையில் போர்க்காலங்களில் தப்பிச்சு போகிறதுக்கு ரகசிய வழிகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை ரகசிய வழிகள் எதுவும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரசிம்மர் மற்றும் அரங்கநாதர் குடைவரை கோயில்கள். இது பூட்டப்பட்டிருந்ததுனால நம்மளால் உள்ளுக்கு போக முடியல. இதுக்கு நேர் எதிரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலை நம்மளால் பார்க்க முடியும்.